தமிழக அரசுக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தை சென்னையில் உள்ள நதிகளை பராமரிக்கவில்லை என கூறி, தமிழக அரசுக்கு விதிக்கப்பட்ட 100 கோடி ரூபாய் அபராதத்தை இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு விதித்த 100 கோடி ரூபாய் அபராதத்திற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக பொதுப்பணித்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய நதிகளை பராமரிக்கவில்லை என்று தமிழக அரசுக்கு 100 கோடி ரூபாய் சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்திருந்தது. தற்போது அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. சென்னையில் உள்ள நதிகளை பராமரிக்கவில்லை என்று தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருந்தது. இந்த உத்தரவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த இடைக்கால தடை உத்தரவு குறித்த உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா இல்லாமல், அதாவது சென்னையில் ஓடும் கூவம், அடையாறு நதிகளையும், பக்கிங்கம் கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை பராமரிக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக சென்னை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஜவஹர்லால் சண்முகன் பெயர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட போது இந்த கூவம், அடையாறு, பக்கிங்கம் கால்வாய்களை தூர்வாரி பராமரிக்காமல் விட்டுவிட்டதால் சுற்றுச்சூழல் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக ஒரு வாதம் வைக்கப்பட்டது. இந்த ஒரு வாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் தமிழக அரசின், அதாவது பொதுப்பணித்துறைக்கு 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தார். ஏப்ரல், அது மட்டுமில்லாமல் ஏப்ரல் 23ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியராஜுக்கும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அது சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆராயவும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், இந்திய அறிவியல் கழகம், நீரி அமைப்பு, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து தலா ஒருவர் அடங்கிய குழுவை நியமித்து 3 மாதத்தில் சுற்றுச்சூழலை மீண்டும் பாதுகாப்பது தொடர்பான ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்த ஒரு உத்தரவு, அதாவது அபராதம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, அப்போது தமிழக அரசு சார்பில் கூவம், அடையாறு மற்றும் பக்கிங்காம் கால்வாயை பராமரிக்க தமிழக அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை கருத்தில் கொள்ளாமலேயே தற்போது 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கூவம் நதியை சுத்தப்படுத்த 604 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடந்து வருவதையும் தீர்ப்பாயத்தில் தெரிவித்த வாதங்களை, தமிழக அரசு வாதங்களை நீதிமன்றம் தீர்ப்பாயம் ஏற்றுக்கொள்ளாமலே இந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே தீர்ப்பாயம் இதே போன்ற ஒரு வழக்கில் தமிழக அரசுக்கு விதித்த 2 கோடி ரூபாய் அபராதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த 100 கோடி ரூபாய் அபராதம் உத்தரவுக்கு ஒரு இடைக்கால தடை விதித்தார்கள். மேலும் இத்தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் அந்த வழக்கை தொடர்ந்த ஜவஹர்லால் சண்முகம் ஆகியோருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமலா, இந்த வழக்கு நடத்தப்பட்ட உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதன்.